எல்லாம் தடை, வாழ்க்கை எல்லாம் தடை, வீட்டை விட்டு வெளியில் வர தடை, பேச தடை, சிரிக்க தடை, நல்ல உடை அணிய தடை, பேசுவதற்கு தடை, இப்படியெல்லாம் தடைப்பட்டு கிடந்தது ஒரு நாள் பெண்ணினம். ஆனால் அப்பெண் 100 பேர் அல்ல 100,000 பேர் கூடியிருக்கக்கூடிய அரங்கில் நின்று எதிரியை அரைகூவல் விடுக்க முடியும் என்று இந்த களத்தில் எம்மை நிறுத்திய என் தமிழ் தேசிய இனத்தின் மான தமிழ் மக்களுக்கு என்னுடைய புரட்சிகர வணக்கம். செங்கொடி வெறும் பெயர் அல்ல. ஒரு சின்ன ஒரு தீப்பொறி மேல பட்டாலே 3 நாளைக்கு அந்த புண்ண காரணம் காட்டி, அந்த காயத்தை காரணம் காட்டிய வீட்டில் வேலை செய்யாம இருக்கிற பெண்கள்ல நானும் ஒருத்தி. நம்ம உண்மையை சொல்லணுமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எனக்கும் ஒரு சில வருத்தம் இருக்கிறது இந்த பிறவி எடுத்ததில். என்ன வருத்தம் என்ன? தன்னுடைய உயிரை நீத்து, தன்னுடைய உயிரை துறந்து, தன்னுடைய உயிரை பறிகொடுத்து, தன் உடலை அழித்து, ஊனமாக உருகி ஊத்த செய்து, இத்தனை தமிழ் மக்களை தட்டி எடுப்ப செய்த என் அண்ணன் முத்துக்குமரனாக நான் பிறக்கவில்லையே என்ற வருத்தம் என்னுள் இருந்தது. அடுத்த நிகழ்வாக எனது தமிழினத்தின் அடையாளங்களாக நிற்கக்கூடிய 70 விடுதலையை எதிர்த்து, 70 அடக்கி வைத்திருந்ததை எதிர்த்து, அவர்களை விடுதலை செய்ய வேண்டி 3 விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்ய தன் ஊனையும் உயிரையும் உருக்கி இறந்தாளே என் சகோதரி செங்கொடி, அவளாக பிறக்கவில்லையே என்ற வருத்தம் எனக்கு உண்டு. பள்ளி ஆசிரியையாக இருந்து 3 குழந்தைகளை காப்பாற்றி தன் உயிர் நீத்த ஆசிரியை கீதாவாக நான் பிறக்கவில்லையே என்ற வலி எனக்குள் உண்டு, வருத்தம் உண்டு. இங்கு நிறைய பேர் எனக்கு முன்னாடி பேசினவங்க நிறைய பேசியிருப்பாங்க. ஒரு பெண் நினைத்தால் ஒரு பெண்ணுடைய பலம் என்ன அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்ல வந்திருக்கிறது. ஒரு பெண் நினைச்சா எல்லாம் சொல்லுவாங்க கிராமத்தில், ஒரு பொம்பளை நினைச்சா எதை வேணாலும் சாதிச்சிடலாம் அப்படின்னு. அது நிதர்சனமான உண்மை. வழக்கு மொழியில பேசுறதெல்லாம் வெறும் வார்த்தை இல்லை, உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு வீர உணர்ச்சி மிக்க, நம் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய, எந்த நேரத்திலும் தவறுகளை தட்டி கேட்டு அதற்கான தண்டனையை வழங்க வேண்டும், எனது உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று போர் குணமிக்கவளாக இருந்த செங்கொடி ஒரு சாதாரண பெண்மணியாக வளர்ந்தாள், பிறந்தாள், வளர்ந்தாள். ஆனால் இன்று சரித்திரமாக படைக்கப்பட்டு நம் முன் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நிற்கிறாள். நான் அடிக்கடி மனசு ரொம்ப நொந்து போயிட்டா என்ன செய்வேன், ஏன்பா இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு பேசாம செத்து இல்லாம? இல்லை, இனிமேல் எனக்கு அந்த எண்ணம் இல்லை. எனது சாவும் ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என் சகோதரி போல. இந்த முடிவுக்கு ஏற்கனவே வந்தாச்சு. இனிமேல் எக்காரத்தை கொண்டும் உண்மையிலே சொல்கிறேன், பெண்களின் பலம் மிகப்பெரியது. எங்கிருந்து நம் பலம் உருவாக வேண்டும் என்றால் நம் குழந்தைகளை வளர்ப்பதிலிருந்து உருவாக வேண்டும். உரிமைகளை ஊட்டுங்கள், உணர்ச்சி பூர்வமாக பேசுவதோடு மட்டும் நிறுத்தி விடாதீர்கள். உண்மை என்னவென்று சொல்லி புரிய வையுங்கள். அரசியல் என்னவென்றால் எந்த வகையிலும் சொல்லித்தராத வளர்கின்ற எந்த குழந்தையும் நல்ல குழந்தைகளாக இந்த காலத்தில் வளர முடியாது என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத ஒரு கணம் மனசுல வச்சுக்கணும். எல்லாரும் சொன்னாங்க, ஒரு புராண கதை ராமாயணம் உங்க எல்லாருக்கும் தெரியும், தன்னுடைய கற்பை உண்மை என நிரூபிப்பதற்கு தீக்குளித்து வந்தால் அவர் இன்னைக்கு தெய்வமாக மதிக்கப்படுகிறார். ஆனால் மான தமிழன் 3 பேருக்கு விதிக்கப்பட்ட ஆண்டவனும் நீதிமானும் மட்டுமே ஒரு உயிரை எடுக்கலாம், பிடிக்கலாம், இருக்க வைக்கலாம் என்ற நிலையில் இருந்து அகற்றி ஒரு பெண்ணால் ஒரு உயிரை பெற்றெடுக்க முடியும் என்பதையும் தாண்டி இந்த மண்ணிலையில் நிலைக்க வைக்க முடியும் என்று காட்டியவள் எம் சகோதரி செங்கொடி. அவளுக்கு இந்த 8வது நினைவு தினத்தை நாம் போற்றுவதில் மிகப்பெரிய பெருமை நமக்கு உண்டு அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கணும். சொல்ல விரும்புறது நான், குழந்தைகளுக்கு நல்ல வீரத்தை ஊட்டுங்கள். நம் தமிழினத்தினுடைய மிகப்பெரிய சொத்தாக இருக்கக்கூடிய அனைத்து வரலாறுகளையும் சொல்லிக் கொடுங்கள். நாம் எப்பேற்பட்ட இனத்தின் பிள்ளைகள் என்பதை புரிய வைக்க வேண்டும். பெண்களுக்கு குறிப்பாக நம்மகிட்ட இருக்கு, நம்மளை சொல்லக்கூடிய குறை என்ன அப்படின்னா, இவங்களை ஒத்துமையாவே சேர்த்து வைக்க முடியாது. 4 பொம்பளை பிள்ளைங்க இருந்தா அந்த இடத்துல அடிச்சுப்பாங்க. சொல்லக்கூடிய பெரியோர்களே, சித்தாந்தவாதிகளே, 1-2 வாருங்கள். சுங்குவார் பட்டியல் எத்தனை பெண்கள் கூடி இன்னைக்கு ஒற்றுமை என்றது என்ன என்று காட்டி இருக்கிறோம். உண்மை நிதர்சனம். நமக்குள்ள ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும். ஆனாலும் சிரித்த முகத்தோடு
மனசில் எந்த வன்மமும் இல்லாமல் நாளை இவளை சரி செய்து கொள்ளலாம், இவள் என்னுடைய தோழி, என்னுடைய சகோதரி, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை என்று இன்றைக்கு ஒன்று திரண்டு நிற்கிறோம். இந்த பலம் நிச்சயமாக ஒரு வெற்றி பலமாக அமையணும் அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமா போட்டுருவோம். நமக்கு தேவை நம்மளுடைய இலக்கு இனத்தின் விடுதலை, அதற்காக மட்டுமே ஓடுவோம், உழைப்போம். நிச்சயமாக ஒரு நாள் நமக்கான ஒரு நாள் நிச்சயமாக. ரொம்ப தூரத்துல எல்லாம் இந்த 2021 நிறைய பேருக்கு ட்ரௌசர் கண்டுருச்சு, இப்பவே வந்து வைக்கிறாங்க. திடீர்னு ஆப்ரேஷன் 500ன்றாங்க, அது எந்த ஆஸ்பத்திரியில இருந்தான் தெரியல. அதோட ஒருத்தர் வெக்கத்தை வீடு பிரஸ் எடுன்ட்டாரு. எனக்கு தெரியா நீ வெக்கமானா சூடு சொன்ன அனைத்தையும் விட்டுட்டு தானே பிக் பாஸ்ல உட்காந்துருக்க. அப்புறம் வெக்கத்தை வீடு பிரஸ் எடு, ஒரு நல்ல வழி 4 வரி சொல்ல சொல்லுங்க பாக்கோம். தமிழனை போய் மான தமிழ் மக்களை வெக்கத்தை விடுன்ட்டாரு. அப்படிப்பட்ட அரசியலுக்கு மத்தியில் உண்மையிலேயே இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த கட்சி கூட்டம் நடக்கும்போது மழை வருமா, இயற்கை வாழ்த்துமா? நாம் தமிழர் கட்சி ஏன் மழை வராதுன்னா, பாவத்தை அவங்களே காசை கொடுத்து கூட்டி வச்சிருக்காங்க. மழை வந்தா களைஞ்சு ஓடி போயிடுமான்ற பயம், அதனால பாவம்னு மேல இருந்து மழை வர்றதில்ல. அது இன்னொன்னு, எந்த கழிவுனால இவங்க எல்லாம் இவங்கள்ட்ட இருந்து அசுத்தங்கள் போகாது அப்படின்னு வர்றதில்ல. ஆனா நமக்கு வருகின்றது, எப்படிப்பட்ட மழை பெய்தாலும் இவர்கள் நகர மாட்டார்கள், இருப்பார்கள், அதனால் இவர்களை வாழ்த்துவோம் என்று இயற்கையால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் கூடியிருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியை பொதுமக்கள் அனைவரும், ஏதோ ஒரு கட்சி யாரோ ஒருவர் கத்துக்கொண்டிருக்கிறார், பெண்கள்லாம் ஒன்னு திரட்டி போராடுறாங்க. உண்மையிலே சொல்றாங்க, தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாவில இல்ல, உலக அரங்கிலேயே பெண்களை பத்தியும் பெண்கள் உரிமையை பத்தியும் பெண்கள் பலத்தை பத்தியும் ஒரு கட்சி பேச முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி. இந்திய வரலாற்றிலேயே பெண்களுக்கு சம இடஒதுக்கீடு கொடுத்து தேர்தல்களில் 50% இடஒதுக்கீடு கொடுத்து போட்டியிட வைத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. அவர்கள் இந்த செங்கொடிக்கு விழா எடுப்பதற்கான அனைத்து தகுதியையும் வாய்ந்து இந்த மக்கள் முன்னடையில் பெண்களின் வீரத்தையும் பலத்தையும் ஒன்று திரட்டி கொண்டு வர இன்று மேடை அமைத்து இந்த சுங்குவார் பட்டியில் இந்த என் சகோதரி பிறந்த இந்த மண்ணில் இந்த காஞ்சி மாவட்டத்தில் இந்த கூட்டம் நடத்துவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. நானும் அதில் பங்கு கொண்டு என்னுடைய ஒரு சின்ன உரையை ஆற்றுவதற்கு நேரம் வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீர இளைஞர்களே, வெற்றியில் மயங்காமல் தோல்வியில் தோழாமல் எது வந்த போதும் துணிவுடன் எதிர்கொள். தோல்வியை நேசிக்கவும் கண்ணீரை சுவாசிக்கவும் கற்றுக்கொண்டால் வெற்றி உனக்கு நிரந்தரம். சோதனை சாதனை